திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடியில் இருக்கிற ஒட்டப்பிடாரம் தொகுதிக்கு போயிட்டு வீடு வீடா போய் வாக்கு சேகரிச்சிருக்காரு. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டப்பிடாரம் தொகுதியில இடைத்தேர்தல் நடக்க போகுது. இந்த இடைத்தேர்தலில் திமுக சார்பா போட்டியிடுற சண்முகையாவை ஆதரித்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இந்த பிரச்சாரத்துக்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடிக்கு போயிட்டு அங்கிருந்து புதுக்கோட்டைக்கு அருகே இருக்கிற ராமச்சந்திரபுரத்துல போயிட்டு மக்களை நேர்ல சந்திச்சு வாக்கு சேகரிச்சிருக்காரு. ராமச்சந்திரபுரத்துல இருக்கிற தெருக்களிலும் வீதிகளிலும் நடந்தே போயிட்டு ஒவ்வொரு வீடா மக்களை நேர்ல சந்திச்சு ஓட்டு சேகரிச்சிருக்காரு. இந்த வாக்கு சேகரிப்புல ஸ்டாலின் அவர்கள் கூட அவரது சகோதரி கனிமொழி அவர்களும் கூட வந்திருக்காங்க. மக்களை நேர்ல சந்திக்கும் போது ஸ்டாலின் அவர்களுக்கு அங்கிருந்த பொதுமக்கள் சால்வைகளை வழங்கி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம வெயிலுக்கு இதமா ஸ்டாலின் அவர்களுக்கும் கனிமொழி அவர்களுக்கும் பதநீரை கொடுத்தாங்க. அதுவும் பாரம்பரிய முறைப்படி பனை ஓலையில கொடுத்தாங்க. மேலும் ஸ்டாலின் அவர்கள் கூட செல்பி எடுக்கிற நிகழ்வுகளும் நடந்தேறியது. பொதுமக்கள் ஸ்டாலின் அவர்களிடம் தங்களுடைய குறைகளையும் சொல்லியிருந்தாங்க. அந்த பகுதி மக்களுக்கு தண்ணீர் வசதி, பேருந்து வசதி இதெல்லாம் முக்கிய தேவையா இருக்குதுன்னு, மெயின் ரோடு சந்திப்பு பகுதிகளில் வேக தடை இதையெல்லாம் அமைக்கணும்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களுக்கு கோரிக்கை வச்சாங்க. இந்த கோரிக்கையெல்லாம் கேட்டதுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் திமுக வேட்பாளருக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்க, உங்களுடைய கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றப்படும் சொல்லி அந்த பகுதி மக்களுக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் உறுதியளித்தார். தம்பி இங்கிட்டு வாங்கப்பா.